எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெசியூம்னா என்ன, ரெசியூமை நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு ரெசியூமில் என்னென்ன நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், என்னென்ன நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இதை பற்றிலாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, நம்ம நேராக கண்டென்ட்டுக்குள்ளே போய் ரெசியூமை பற்றி பார்க்கலாம். ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே நம்மளோட ரெசியூம் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த ரெசியூம்ங்கிறது ஜென்ரலாக என்னன்னா, உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், ஸ்கில்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், இதை பற்றி எல்லாமே மென்ஷன் பண்ணுறது தான் நம்மளுடைய ரெசியூம். ஸோ இந்த ரெசியூமில் நீங்கள் உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எதுக்காக அப்படி மென்ஷன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் இப்போ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ரெக்ரூட் பண்ணுறவங்க வந்து உங்கள் ரெசியூமை பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கே. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற ரோலுக்கு நீங்கள் சூட்டபுளாக இல்லையாங்கிறது உங்கள் ரெசியூமை வச்சு தான் அவங்க அசஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ரெசியூமை நம்ம க்ளீன் கிறிஸ்பாக எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்மளோட ஜாப் இன்டர்வியூவே ப்ராசஸ் ஆக போகுது. இப்போ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸை விட உங்களோட ரெசியூமை நீங்கள் எப்படி தனியாக காட்டுறீங்கிறது, நீங்கள் உங்கள் ரெசியூமை எப்படி ஃபார்மேட் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஒரு ரெசியூமை எப்படி ஃபார்மேட் பண்ணும், அதோட லே அவுட்டில் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஒரு சில டிப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, உங்களுடைய ரெசியூமுடைய மார்ஜின்ஸ், அதாவது நீங்கள் டைப் பண்ணுற எல்லா கண்டென்ட்டுமே உங்கள் ரெசியூமுடைய மார்ஜின்குள்ளே ஃபிட்டாக இருந்தால் தான் படிக்கிறவங்களுக்கு, அதாவது ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான மார்ஜின் சைஸ் என்னென்னா 1 inch தான் இருக்கணும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், அதாவது ஃபான்ட் ஸ்டைல். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விதமான ஃபான்ட் ஸ்டைல் வேணால் போட்டுக்கூடாது. பிகாஸ் ரெக்ரூட் பண்ணுறவங்க வந்து அவங்க உங்களுடைய ப்ரொஃபஷனலிசமாக தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுடைய ஸ்டைல் அல்லது ஆட்டிடியூட்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெசியூமை ப்ரொஃபஷனலான ஃபான்ட் ஸ்டைலை வச்சு தான் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக ப்ரொஃபஷனலான ஒரு ஃபான்ட் ஸ்டைல் என்னென்னா டைம்ஸ் நியூ ரோமன். இந்த ஃபான்ட் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபான்ட் ஸ்டைலும் இருக்குது, அதை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். 3rd point வந்து நம்மளுடைய ஃபான்ட் சைஸ். ஸோ நம்ம ரெசியூமில் கொடுக்குறதோட ஃபான்ட் சைஸ் வந்து ரொம்ப தின்னாவோ அல்லது ரொம்ப திக்காவோ இருக்கக்கூடாது. இப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரெக்ரூட் பண்ணுறப்போது அவங்க நம்ம ரெசியூமை படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஃபீஸிபிளாக இருக்காது. ஸோ இப்போ ஜென்ரலாக உங்களுடைய ரெசியூமுடைய ஃபான்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10-12 points தான் இருக்கணும். இதுவுமே வந்து ரெசியூம் கண்டென்ட்டை பொறுத்து தான். 4th point வந்து உங்களுடைய செக்ஷன் ஹெட்டர்ஸ். செக்ஷன் ஹெட்டர்ஸ் தான் ரெக்ரூட்டர்ஸ்க்கு உங்களை பற்றி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண வைக்கும். ஸோ செக்ஷன் ஹெட்டர்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்டென்ட்டை விட செப்பரேட்டாக காமிக்கணும். இது எப்படி காமிக்கணும்னா, நீங்கள் உங்கள் செக்ஷன் ஹெட்டர்ஸை எப்பயுமே போல்டு பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்தது செக்ஷன் ஹெட்டர்ஸோடைய ஃபான்ட் சைஸ் வந்து கண்டென்ட்டோடைய ஃபான்ட் சைஸை விட ஒரு 2 points எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் உங்கள் செக்ஷன் ஹெட்டர்ஸோடைய ஃபான்ட் சைஸ் எவ்வளோ கொடுக்கலான்னா 12-14 points வரைக்கும் கொடுக்கலாம். 5th point வந்து புல்லட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பேராகிராஃப் மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ரெசியூம்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸையும் ஸ்கில்ஸையும் புல்லட்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். அப்போ தான் படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுவுமே உங்களோட ஸ்கில்ஸ் அல்லது அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் 3 points விட லெஸ்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து புல்லட்ஸ் அல்லது யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது வந்து பார்க்க ஆடாக தெரியும். ஸோ 3க்கு மேலே இருந்தால் மட்டுமே புல்லட்ஸ் யூஸ் பண்ணுறது ப்ரிஃபரபுளான இருக்கும். ஸோ 6th விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் கேட்கறது. உங்களுக்கு ரெசியூம் மட்டும் இல்லாமல் பொதுவாக உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் அல்லது ஸ்டாஃப் யாராக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட உங்கள் ரெசியூம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபீட்பேக் கேட்கணும். அவங்க இந்த ரெசியூமை எப்படி இவாலுவேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம், ரிலையபிலிட்டி இதை பற்றிலாம் பார்க்கணும். அப்போ தான் உங்களோட ரெசியூம் நீட்டாக ரெடியானா இல்லையான்னு தெரியும். இப்போ அடுத்ததாக ரெசியூமில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியது உங்களுடைய நேம் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதை எப்பயுமே நீங்கள் வந்து உங்கள் ரெசியூமோடைய டாப்பில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதில் நீங்கள் என்னென்ன மென்ஷன் பண்ணணும்னா, உங்களுடைய நேம், உங்களுடைய பர்சனல் காண்டாக்ட் நம்பர், பர்சனல் இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய லொக்கேஷன். இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே அங்கே மென்ஷன் பண்ண தேவையில்லை. 2வது நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியது உங்களுடைய பர்சனல் சம்மரி. ஸோ இதில் நீங்கள் யார், நீங்கள் அப்ளை பண்ணுற ரோலுக்கு நீங்கள் ஏன் சூட்டபிளுங்கிறத பற்றி சிம்பிளாக ஒரு 2-3 lines கூட மென்ஷன் பண்ணிடணும். 3rd விஷயம் வந்து உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணணும்னா, நீங்கள் ரீசெண்டாக படித்தது என்னவோ அதை தான் டாப்பில் மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே டிசனிங் ஆர்டரில் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிங்க, எப்போ படிச்சிங்க, எங்கே படிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது தவிர வேறு எதுவுமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடாது. 4th விஷயம் வந்து உங்களுடைய கீ ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு நீங்கள் அந்த ரோலுக்கு சூட்டபுளாங்கிறதுக்கு ஒரே ப்ரூஃப் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து புல்லட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 3-4 points அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். 5th விஷயம் வந்து உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பெருசாக இருக்காது. அப்படியே இருந்தாலுமே அவங்க எப்படி மென்ஷன் பண்ணணும்னா,
ரீசெண்டாக முடிச்ச ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ அதை டாப்பில் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே டிசைனிங் ஆர்டரில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஜென்ரலாக ஒரு ரெசியூம் எவ்வளோ பேஜ் இருக்கணும்னா 2-4 பேஜஸ் தான் இருக்கணும். அதுவும் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் 2 பேஜஸ்க்குள்ளேயே தான் முடிச்சிருக்கணும். ஸோ எப்பயுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் ரெசியூமோடைய குவாலிட்டியை பற்றி தான், குவான்டிட்டியை பற்றி கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்கும் அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரெசியூமில் எது எதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பற்றிலாம் இப்போ மென்ஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸில் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறமா ஜென்ரலாக நீங்கள் வந்து உங்கள் ரெசியூமை எப்பயுமே ரெசியூம்னு சொல்லி லேபிளே பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்தது வந்துட்டு நீங்கள் உங்கள் ரெசியூமில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், இது தவிர வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஜியன், காஸ்ட், கம்யூனிட்டி இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிற தேவை இருக்காது. இதுக்கப்புறமா வந்து ரெசியூமில் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஸ் அல்லது சீனரி இந்த மாதிரி எதுவுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு இர்ரிலவெண்ட்டான ஸ்கில்ஸை நீங்கள் ரெசியூமில் மென்ஷன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத ஸ்கில்ல தெரியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடக்கூடாது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், உங்கள் ரெசியூமில் நீங்கள் எந்த இடத்துலையுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அல்லது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கவே கூடாது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரெசியூமை எப்படி டிசைன் பண்ணுங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் ரெசியூம் டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது உங்கள் ரெசியூம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு ஆன்லைன் ரெசியூம் பில்டர் யூஸ் பண்ணி எப்படி ரெசியூம் பில்ட் பண்ணுறது பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரெடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.